வெல்கம் பேக் டு ஆர் ஆர் பிரதர்ஸ் ஃபேமிலி. இதுக்கு முந்தைய பதிவில் கபிலன் புனித நட்சத்திரத்தை அடைந்து அதற்கு அரசி சிவகாமி அதனை ஆராய வேண்டும் என இருவரையும் அழைத்து அவர்களை அவமானப்படுத்திவிட்டு அதன் பின்னர் ஒரே ஒரு குவளை மட்டுமே புனித பானம் வழங்க முடியும் என வழங்கினார். ஒரு குவளை போதாது என தட்டி கேட்ட நந்தினி தேவியை, மீண்டும் மீண்டும் என்னை கோபப்படுத்தாதே, மீண்டும் அப்படி கோபப்படுத்தினால் மீண்டும் உன்னை இரும்பு தடியால் மறுபடியும் அடிக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்தார், மிரட்டினார். இதனை கண்டு உள்ளுக்குள் இருந்த இளவரசர் பார்த்திபனுக்கு மிகுந்த கோபம். இதற்கு அடுத்து என்னென்ன நடந்திருக்கும் என்பதனை இந்த பதிவில் தொடர்ந்து கேட்போம். வாருங்கள், தொடர்ந்து அனைத்து எபிசோட்களிலும் எங்களுடன் இணைந்திருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு முழு கதை புரியும். வாங்க கதைக்குள்ள போலாம். கபிலனுக்கு தனது தாயை இரும்பு தடியால் அடித்து விட்டார்கள் என்று கேட்கும்போது மிகவும் கோபமாகவும் வேதனையாகவும் இருந்தது. அதே போல நந்தினி தேவியும் அரசி சிவகாமி தேவியின் பேச்சை கேட்டுவிட்டு அமைதியாக அங்கிருந்து கிளம்பிவிட்டார். இருப்பினும் நந்தினி தேவி அன்று அவரை இரும்பு தடியால் அடித்தார். அந்த வலியினை நினைத்து பார்க்கையில் அவரது உடம்பு நடுங்கியது, உள்ளங்கை அனைத்தும் உயர்த்தது. இதையெல்லாம் கவனித்துக் கொண்டுதான் இருந்தால் கபிலன் அவர்கள். அப்படி இருவருக்கும் இடையில் அப்படி என்னதான் நடந்திருக்கும், ஏன் இந்த நிலை? இப்படி யோசி யோசி அவனோட மண்டையை குழம்பிவிட்டது. அப்படியே போகும் வழியில் தனக்குரிய ஒரு குவளை புனித பானத்தை வாங்கி கொண்டு தன் அம்மாவிடம், அம்மா இங்கிருந்து செல்லலாம் என்று கூறினான் கபிலன். அவனது தாயும் சரி கபிலா என்று தலையசைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி வந்துவிட்டனர். அப்படியே அங்கிருந்து செல்லும் போது சிவகாமியை எரிக்கும்படி தன் பார்வையால் கோபத்துடன் பார்த்து வெறித்து விட்டு வந்தான் கபிலன். எங்கும் நடந்திருக்காது, ஒரு அரசனின் மனைவியை இரும்பு தடியால் அடிக்கும் அளவுக்கு யார் இவ்வளவு தைரியம் கொடுத்தது? அரசியல் மனைவி என்று கூட விட்டுவிடலாம், ஒரு பெண்ணை, அதுவும் இன்னொரு பெண், இரும்பு தடியால் அடித்து கொடுமைப்படுத்தும் அளவிற்கு அப்படி என்ன நடந்துவிட்டது என்று கடும் கோபத்தில் இருந்தான் கபிலன். கபிலனை கூட்டிக் கொண்டு நந்தினி தேவி குடிலை விட்டு வெளியில் வந்து கொண்டிருந்தார். அப்போ கேட்டாங்க, கபிலா இப்பொழுது நீ எவ்வளவு பெரிய விஷயம் செய்து விட்டாய் தெரியுமா? நீ சாதித்து விட்டாய், இப்போ நம்ம எங்க போக போறோம் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க நந்தினி தேவி. ஆனா அதை பத்தி அவ்வளவா கவனமே கொள்ளல கபிலன். என்ன காரணம்? ஏன்னா அவன் ஏற்கனவே தன்னோட தாய சிவகாமி அம்மையார் வந்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த கோபத்துல இருந்த அந்த யோசனையில இருந்ததுனால அவன் அதை பத்தி யோசிக்கல. அவங்க அம்மா என்ன எதை பத்தி சொல்ல வராங்க அப்படிங்கிறத பத்தி அவன் யோசிக்கல. இனிமேல் நான் இந்த குடிலில் இருக்க வேண்டாம், இனிமேல் நான் அந்த வள்ளி அறையில் தான் தங்க போகிறோம். அரசரி சொல்லிவிட்டார் கபிலா, என்ன காரணம் தெரியுமா? நீ சாதித்து விட்டாய், புனித நட்சத்திரத்தை அடைந்து விட்டாய், அதனால்தான் அரசர் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துள்ளார் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா சொல்றாங்க நந்தினி தேவி. ஆனா இதை கேட்ட கபிலன் முகத்துல அப்படி ஒண்ணு ஒரு பெரிய மாற்றம் எதுவுமே ஏற்படல. அம்மா, அது என்ன அரண்மனையெல்லாம் இருக்கிறது? அரண்மனையை விட்டு வெகு தூரம், அதுவும் ஒதுக்கி வைத்திருக்கிறவர்கள் தங்கக்கூடிய இடம், அந்த இடத்துல நாம் தங்க வேண்டும். என்ன செய்கிறார் அரசர், ஏன் இப்படி எல்லாம் செய்கிறார்? நேரில் பார்த்தால் நிச்சயம் நான் அரசரை கேள்வி கேட்பேன் அம்மா, இது கொஞ்சம் கூட சரியல்ல. நாம் இருக்க வேண்டிய இடம் அரண்மனையில் மட்டும்தான், வள்ளியறையில் அல்ல. இதற்கு போய் இப்படி மகிழ்ச்சி கூறுகிறீர்களே, என்னம்மா இது அப்படின்னு சொல்றான் கபிலன் நந்தினி அம்மா கிட்ட. இரு கபிலா, கோபம் படாதே, இப்பொழுதுதான புனித நட்சத்திரத்தை அடைந்திருக்கிறாய், இனிதான் ஒவ்வொன்றாக நடக்கும், கொஞ்சம் அமைதியாக இரு
கவலைப்படாதே அப்படின்னு நந்தினி அம்மா கவிழன் கிட்ட சொல்றாங்க. அப்போ கவிழன் சொல்றாரு, நாம என்ன விரோதிகளா, இல்லை என்றால் நாம என்ன எதிரிகளா, ஏன் இப்படி அப்பா செய்கிறார்? சரி, இன்னொரு நாள் போகட்டும், புனித நட்சத்திரத்தை அடைந்த பின்னதாவது வருவார் என்று எதிர்பார்த்தேன். அப்படியும் வரவில்லை. ஆனால் பள்ளியரங்கில் தங்குங்கள் என்று மட்டும் உத்தரவிட்டுள்ளார். இது என்னமா நியாயம் உள்ளது அப்படின்னு ரொம்பவே கோபப்பட்டான் கவிழன். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நந்தினி தேவி, இரு கவிழா, கவலை கொள்ளாதே, கோவப்படாதே, நமக்கு ஒரு வழி இருக்கிறது. இதை மட்டும் நீ செய்து முடித்துவிட்டால் அரசு என்ன, அரச என யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. நாம் நிச்சயமாக அந்த விஷயத்தை செய்து அரசர் மனதில் இடம் பிடிப்போம், கவலை கொள்ளாதே அப்படின்னு சொல்லி கவிழனோட தலையை தடவி விடுறாங்க நந்தினி தேவி. ஆனால் கவிழனுக்கு கொஞ்சம் கூட இதில் விருப்பம் இல்லை, நந்தினி சொல்லும் இதிலும் நம்பிக்கையும் இல்லை என்று சொல்லிட்டு ரொம்பவே வெறுப்புல இருந்தான் இளவரசர் கவிழன். நந்தினி தேவி மனசுல ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. இப்படி நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளா நம்மளை அப்படி ஒதுக்கி வைக்கும் போது அரசர் ஒருவேளை இல்ல கவிழன் என்னோட பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் நந்தினி தேவியோட மனசுல ஆழமா இருந்துச்சு. அப்படிதான் ஒவ்வொரு விஷயமும் அங்க நடந்துட்டு இருந்துச்சு. காரணம் வேற யாரும் இல்லை, அரசியும் அவரது மகன் இளவரசர் பரதனும் தான். அவங்க தான் ரொம்ப காலமாகவே இவங்களை ஒதுக்கி ஒதுக்கி வச்சு அரண்மனையை விட்டு வெளியேச்சு, இப்படி அதுவும் இல்லாமல் அரசரோட மனசுலேயே ஒரு வெறுப்பு வர்றதுக்கு காரணமாக வச்சுட்டாங்க. அரசருக்கு இரண்டு மனைவிகள்லையுமே ரொம்பவும் பிடித்தமானவர் தான் அது நந்தினி தேவி தான். ஆனால் நந்தினி தேவியையே இப்போ ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. காரணம் யாருன்னா அரசி தான். நந்தினி தேவி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கவிழன் மனசுல ஒரு வெறுப்பும் நம்பிக்கையின்மையும் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ நந்தினி தேவி ஒன்று சொல்றாங்க, அது என்னன்னா, இங்க பாரு கவிழா, வருஷத்துக்கு ஒரு முறை ராஜ குடும்பத்துல போர் வீரர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு போட்டி நடக்கும். அந்த போட்டியில நீ கலந்துகிட்டு அதுல வெற்றி பெறும்போது கண்டிப்பா நமது அரசர், அதாவது உனது அப்பாவுக்கு செல்ல பிள்ளையா நீ கண்டிப்பா மாறுவ, அவர் ஏத்துக்குவாரு. அதனால இதுல நீ கலந்துக்கணும், அதுக்கு நீ பயங்கரமா நீ பயிற்சி எடுத்துக்கணும். அந்த போட்டி வர்றதுக்கு இன்னும் 3 மாசம்தான் இருக்கு கவில, அதுக்கு நம்ம ஒரு நாள் கூட விடாம கண்டிப்பா நம்மளோட பயிற்சியை தொடங்கணும் அப்படின்னு சொல்றாங்க நந்தினி தேவி. ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த போட்டியில கலந்துக்கிட்டு தன்னோட போர் திறன், தன்னோட வலிமை என்னன்னு காட்டுறதுக்கு அதுல கலந்துக்கிட்டு வெற்றி பெறுவாங்க. அப்படி வெற்றி பெறுறவங்க மிகப்பெரிய போர் வீரனாக அறிவிக்கப்படுறாங்க. அதுதான் அந்த போட்டியோட மிகப்பெரிய உச்சக்கட்ட ஒரு வெற்றி கவிழா. அதுவும் இல்லாம நீ அந்த போட்டியில உனக்கு எதிர நிக்கிறவங்கள உன்னோட கால் தூசிய நினைச்சி நீ அதுல போட்டியில கலந்துக்கிட்டு உன்னோட வீரத்தை காட்டினா உன்னோட அப்பா, அதாவது அரசர், அசந்து போயிடுவாரு. நம்ம அரசர் தவிக்காம எப்போதுமே வருஷம் வருஷம் கலந்துக்கிற ஒரே போட்டி அந்த போட்டி தான். அதனால நீ தயாராகு, நல்லா தெரிஞ்சுக்கோ கவிழா, உனக்கு இந்த விட்டா நல்ல வாய்ப்பு கிடைக்காது, கண்டிப்பா இதுல நீ கலந்து ஜெயிக்கணும். இப்படிலாம் சொல்றாங்க நந்தினி தேவி. அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது அரசி சிவகாமி தேவி கவிழனையே உற்று நோக்கி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அதை பார்த்த சிவகாமி தேவியோட மகன் இளவரசர் பரதன் தன்னோட அம்மா கிட்ட வந்து நிக்கிறாரு. என்ன சொல்றாரு, அம்மா உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும், ஒருவேளை இந்த கவிழன் அந்த போட்டியில கலந்துக்கிட்டு வெற்றி அடைஞ்சிருவானோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல தானே இருக்கீங்க, உங்க கவலையை விடுங்கம்மா, அவன் கலந்துக்கவும் மாட்டான், அப்படி கலந்துக்கிட்டா இந்த கோளை நிச்சயம் வெற்றி பெறவும் மாட்டான், அந்த குழப்பத்தை விட்டு வெளியில வந்துருங்க அப்படி சொன்னான் இளவரசர் பரதன் அவங்க அம்மா கிட்ட. அம்மா, நாம கொடுத்தது ஒரே ஒரு குவளை, ஒருவேளை
நாம அவனுக்கு மூன்று குவளை புனித பானம் கொடுத்திருந்தா கூட கண்டிப்பா அந்த கோழையாளர் அந்த போட்டியில கலந்துக்க வாய்ப்பே இல்லை, முடியவும் முடியாது. அதுவும் 3 மாசத்துல நடக்கிற காரியமா அது? அதெல்லாம் நடக்கவே நடக்காதுமா, நீங்க உங்க கவலையை விடுங்க அப்படின்னு சொல்றான் இளவரசர். பரதன் அவனோட தாய் அரசி சிவகாமி தேவி கிட்ட இப்படிலாம் இவங்க ரெண்டு பேரும் கபிலனை பத்தி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா பக்கத்துல பனிப்பெண் தேவி இதெல்லாம் கேட்டுட்டு நிக்கிறான். கூடவே இளவரசர் பரதன் மறுபடியும் சொல்றான், அம்மா எனக்கே இந்த போட்டிக்கு தயாராகும் போது 6 மாதங்கள் ஆகிருச்சு, ஆனா கபிலனுக்கு 1 வருடம் ஆகிவிடும் அம்மா. அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் அப்படி சொன்னான் பரதன். இன்னொரு புறம் கபிலனும் அவனது தாய் நந்தினி தேவியும் வள்ளி அரங்கிற்கு வந்து சேர்ந்தனர். வள்ளி அரங்கிற்கு உள்ளே சென்று கபிலன் தனது அறையில் சென்று கதவை மூடிக்கொண்டான். இப்பொழுது கபிலனுக்கு ஒரு பெரிய தலையாய கடமை ஒன்று உள்ளது. அதாவது கபிலனுக்கு உள்ளே இருக்கும் இளவரசர் பார்த்திபனுக்கு 800 வருடங்கள் கழித்து ஏன் இந்த மறுபடியும் மறுபிறவி கிடைத்தது? பார்த்திபன் தனக்குள்ளே நினைத்து கொண்டார், நமக்கு ஏதோ ஒரு பெரிய தலையாய கடமை உள்ளது, அதனால்தான் நமக்கு மறுபடியும் இப்பிறவி கிடைத்துள்ளது, அதுவும் இந்த வலிமையற்ற உடலில். கண்டிப்பாக அதை செய்து முடித்தே தீருவேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துக்கிட்டாரு இளவரசர் பார்த்திபன். 800 வருடங்கள் கழித்து ஒரு புழுவை பிறந்திருந்தால் கூட ஒரு புழுவுக்கு கிடைக்கும் மரியாதை கூட கிடைத்து இருக்கும். ஆனால் கவிழனின் உடம்பில் வந்து நுழைந்து விட்டதனால் எனக்கு கிடைத்ததோ மிகவும் மோசமான மரியாதையும் வாழ்க்கையும் தான். இருந்தாலும் போகட்டும், நமக்கு முடிந்தவற்றை செய்து கபிலனை தடுமாறி நிற்கும் கபிலனை நிறுத்தி நிலைநாட்ட வேண்டும். இப்படியே தனக்குள்ளே பேசிக் கொண்டார் இளவரசர் பார்த்திபன். மேலும் இளவரசர் பார்த்திபன் தனக்குள்ளேயே ஒரு வீர தீரம் பொருந்திய ஒரு வீரனின் தாயார் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும், அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமது அம்மாவை வாழ வைக்க வேண்டும், எனக்கோ 800 வருடங்கள் கழித்து முதன் முதலாக ஒரு அன்பான தாயார் கிடைத்துள்ளார், அவரை எப்படி வாழ வைக்க வேண்டும், அப்படி வாழ வைக்க வேண்டும் நமது தாயை என்று மனதில் பேசி கொண்டார் இளவரசர் பார்த்திபன். அதுவும் என் தாயார் இப்படி ஒரு வள்ளியரங்கிலா தங்குவது, அரண்மனையில் வாழ வேண்டிய என் தெய்வத்தை இப்படியா செய்வது, இதற்கு ஒரு வழி செய்தே ஆக வேண்டும் என்று கூறிக்கொண்டார் இளவரசர் பார்த்திபன். நான் நினைத்ததெல்லாம் நடப்பதற்கு கண்டிப்பாக இந்த மக்கள் என்னை இவனை போன்ற ஒரு பெரிய மாவீரனை பார்க்கவே இயலாது என்று கூறி நம்ப வேண்டும், அதற்கான ஒரு வாழ்க்கையை நான் அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே வேண்டும். நான் மட்டும் அப்படி மாறிவிட்டால் என் தாயாருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை தன்னால் கிடைக்கும் அரசரிடம் இருந்து அப்படின்னு சொல்றாரு இளவரசர் பார்த்திபன். மேலும் அடுத்த கட்டத்திற்கு சென்றார் கபிலன். கபிலன் உடம்பில் இருக்கும் இளவரசர் பார்த்திபன் ராஜகுருவிடம் பேச எவ்வளவோ முயற்சி செய்கிறார், ஆனால் அவரால் அவரிடம் பேசவே முடியவில்லை. இதனால் மிகவும் வெறுப்படுகிறான் கபிலன். என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் புரிகிறது, முதலில் இந்த தற்காப்பு கலைகளின் உயரிய நிலை வீரசேனா என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறது. அந்த வேறொன்றும் இல்லை, முந்திய பிறவியில் பார்த்திபனின் அப்பா சேனாதிபதி அவர்கள் ஓலைச்சுவடியில் எழுதி வைத்த தற்காப்பு கலைகளின் பகுதிகளில் முழுவதையும் கற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதில் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டாலே பெரிய வீரனாக மகர தேசத்தில் உலா வரலாம். ஆனால் முந்தைய பிறவியில் இளவரசர் பார்த்திபன் மொத்த கலைகளையும் கற்று பெரிய மாவீரனாக திகழ்ந்தார். ஆனால் இப்பிறவியில் கபிலனா அந்த கலைகள் ஏறையவே கற்றுக்கொள்ளவில்லை, அதை இனிதான் கற்றுக்கொள்ளவும் வைக்க வேண்டும். என்ன காரணம் என்றால்,
அந்த கலைகளை எல்லாம் இவன் இவர் பயிற்சி செய்து பார்க்கவில்லை. பயிற்சி செய்து பார்த்தால்தானே அது மொழிமை பெறும். ஆனால் அனைத்தும் அவருக்கு அத்துப்பிடிதான், அது உண்மையே. ஆனா பார்த்திபன் நினைச்சிட்டு இருக்க அந்த கலையில என்ன ஒரு விஷயம்னா, அந்த கலைய செய்யணும்னா ஆத்மாவையும் உடலையும் ஒன்றிணைத்துதான் செய்யணும். ஆனா செய்ய முடியாத நிலைமை. என்ன காரணம்? கபிலனோட உடல், பார்த்திபனோட உயிர் எப்படி ஒன்றிணைத்து செய்ய முடியும்? அதுக்குதான் ராஜகுருவோட உதவிய நாடுதான் இளவரசர் பார்த்திபன். ஆனா ராஜகுருவை தொடர்பு கொள்ளவே முடியல. அதே மாதிரி இதுக்கு இன்னொரு தேவை என்னன்னா புனித பானம். புனித பானத்தை பருகி இந்த முறையெல்லாம் நம்ம செய்யணும். ஆனா கபிலன் கிட்ட ஒரே ஒரு குவளைதான் புனித பானம் இருந்துச்சு. போதிய அளவுக்கு புனித பானத்தை குடிக்கலன்னா இந்த கலைகள் எல்லாம் முயற்சி செய்யும் போது உயிர் இழப்பு கூட ஏற்படலாம். அதனால 800 வருடங்கள் கழித்து மறுபடியும் மறுபிறவி எடுத்து இந்த புனித பானத்துக்காக உயிரை விடவா அப்படின்னு நினைச்சுக்கிறான் கபிலன் உடம்புல இருக்கிற இளவரசர் பார்த்திபன். எது எப்படியோ இந்த பயிற்சிய கண்டிப்பா பயிற்சி செஞ்சுதான் ஆகணும். அது செய்யும் போது 36 கலைகளையும் செய்யும் போது முதல் பகுதி எளிமையா இருக்கும். ஒவ்வொரு பகுதியா போக போக கடினமானதாக மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் பல வகையான புனித பானங்களை குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அதுக்கான வலிமையையும் மந்திர தந்திரங்களையும் எல்லாத்தையும் கத்து தரும் அந்த பானங்கள். அப்படி யோசிச்சு பார்க்கும் போது கபிலனோட நிலைமை கொஞ்சம் பாவமா தான் இருக்குது. சரி, நம்ம காலத்தை கடத்தாம நம்ம பயிற்சிய தொடங்குவோம் அப்படின்னு கபிலன் பயிற்சிய தொடங்குறான். முதல் வேலையா கொஞ்ச நேரம் தியானம் செய்யறான். அடுத்து முதல் குவளை புனித பானத்தை குடிக்கிறான். குடிச்ச உடனே தொண்டையை விட்டு இறங்கி உடம்புக்குள்ள போனதும் உடம்பு முழுக்க எரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பா இப்படி நடக்கும்னு கபிலனுக்கு முன்னாடியே தெரியும். மறுபடியும் புனித பானத்தை குடிச்சிட்டு தியானத்தை தொடங்குறான். அந்த தியானத்தோட உச்சகட்டம் என்னன்னா, அந்த தியானத்துல ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணும்போது பண்ணிட்டு இருக்கும் போதே தற்காப்பு கலைகளை நம்மளோட உடம்பு தன்னால வெளிப்படுத்தும். அப்படி தன்னால வெளிப்படுத்தும் போது ஒருவேளை எதிரில ஒரு யானையே வந்தாலும் தன்னால அந்த யானை கிட்ட போய் சண்டை போட்டு அந்த யானையே வீழ்த்துற அளவுக்கு அவ்வளவுக்குள்ள சக்தி வாய்ந்தது அந்த தியானம். ஒருவேளை ஈடு கொடுக்க முடியலன்னா கண்டிப்பா மரணம் தான். இதுக்கெல்லாம் உறுதுணையா இருக்கிறது அந்த புனித பானம் தான். இப்ப புரியுதா புனித பானம்ங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்ட்டு? ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்னா, பார்த்திபனோட உயிரும் கபிலனோட உடலும் ஒருங்கிணைந்து அந்த தியானத்துல உட்கார முடியல. என்ன காரணம்னா, பார்த்திபனோட உயிரை கபிலனோட உடலோட சேர்ந்து ஒருங்கிணைக்கும் போது ஒருங்கிணைக்க முடியல. அதனால ரொம்பவே அழுத்தம் கொடுக்குறாங்க இளவரசர் பார்த்திபன் கபிலனோட உடம்புக்கு. அப்படி கொடுக்கும் போது பயங்கரமா வியர்த்து கொட்டுது. அப்படி இருந்தும் அதெல்லாம் பொருட்படுத்தாம ரொம்பவே அழுத்தத்தை கொடுக்குறாங்க இளவரசர் பார்த்திபன் கபிலனோட. என்ன காரணம் அப்படின்னா, அந்த முதல் கட்டத்தை முடிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதனாலதான் இவ்வளவு அழுத்தத்தை கொடுக்கறாங்க இளவரசர் பார்த்திபன். அவ்வளவு அழுத்தம் கொடுத்தோம் பாவம் கபிலனால அந்த முதல் கட்டத்தை பண்ண முடியல. முதல் முயற்சியில தோல்வி பெறான். அதுக்கு அடுத்ததும் விடவே இல்லை, மறுபடி அழுத்தம் கொடுக்கிறாரு இளவரசர் பார்த்திபன். அப்பவும் பாதி கட்டம் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் தோத்து போறோம். அதுக்கப்புறமும் விடல. எப்படியாவது முடியும், முடியும் கவிலா, உன்னால முடியும், விடாத அப்படின்னு தனக்கு தானே உற்சாகத்தை ஏற்படுத்திக்கிறாரு இளவரசர் பார்த்திபன். அப்படி மறுபடியும் 3வது முறை இது. 3வது முறைய அவரோட முழு முயற்சியும் திரட்டி அந்த வலிமை இல்லாத உடல் மூலமா அப்படி முழு முயற்சியும் திரட்டி கொண்டு வந்து பண்ணும் போது எல்லாம் பண்ணிட்டு போது பாதி கட்டத்துக்கு மேல தன்னோட கைய உயர்த்தி யாரோ உங்க உடம்ப தூக்குற மாதிரி உணர்றாரு. அப்போ அந்த 3வது முறையா அவரு தொடர்ந்து செஞ்ச அந்த முயற்சியில அவரு முதல் கட்டத்தை முயற்சி செஞ்சு முடிச்சிட்டாரு.
முதல் கட்டத்துல வெற்றி பெற்றுட்டார். அதுக்கப்புறம் தான் புரியுது நமக்கு யார் உதவி செஞ்சிருப்பா, வேற யாரும் இல்ல, அவர் தான் ராஜகுரு. அப்பதான் யோசிக்கிறாரு, என்னைக்குமே ராஜகுரு நம்மள கைவிட மாட்டாரு அப்படின்னு யோசிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. யாரு? இளவரசர் பார்த்திபன். இப்படியே தொடர்ந்து நான் பயிற்சி எடுத்துட்டேன்னா கண்டிப்பா நான் வீரசேனாவோட முழு பயிற்சியை என்னால முழு கலைகளையும் கத்துக்க முடியும். இப்படி தனக்கு தானே தெம்பூட்டிக்கிட்டாரு இளவரசர் பார்த்திபன். இதுல பெரிய விஷயம் என்னன்னா, இளவரசர் பரதன் இந்த கலையை செய்யறதுக்கு எடுத்துக்கிட்ட காலம் 6 மாசம். ஆனா கவிழன் ஒரே நாள்ல இத பண்ணி முடிச்சிட்டாரு. ஆனா பரதன் இதுக்கு 3 குவளை புனித பானம் எடுத்துக்கிட்டாரு. ஆனா கவிழன் எடுத்துக்கிட்டத ஒரே 1 குவளை புனித பானம் தான். இதுல இருந்து என்ன தெரியுது, கண்டிப்பா கவிழன் எல்லாத்துலயும் வெற்றி பெற்று தீருவான். என்னைக்குமே ராஜகுருவோட தோணம் தனக்கு இருக்கும் அப்படின்னு முழுசா நம்பினாரு இளவரசர் பார்த்திபன். இப்போ இயல்பு நிலைக்கு மாறினா கவிழன். அதுக்கப்புறம் தான் புரியுது அவனோட உடம்பு வலிக்கு அவ்வளவு வலி, சொல்லவே முடியாத அளவுக்கு. 1000 போர் வீரர்கள் முதுகன் மேல ஏறி நின்று குதிச்சா எப்படி இருக்குமோ அவ்வளவு வலி. இவ்வளவு தூரம் கபிலனோட உடம்பு அந்த வலியை தாங்கினது பெரிய விஷயம். முதல் கட்ட யானை நிலைய தாண்டிட்டான் கபிலன். முதல் கட்ட கலைய தாண்டினதுனால இனி அடுத்த கட்ட கலைக்குதான் போகணும். இப்போ இளவரசர் பரதன் 4வது நிலையில இருக்காங்க வீரசேனா கலைகள்ல. அந்த ஒரு கலையை மட்டும் முடிச்சிட்டாங்கன்னா ஒரு காளையோட ஆற்றல் சக்தி கிடைச்சிடும் இளவரசர் பரதனுக்கு. அந்த கலைய முழுசா கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இளவரசர் பரதனுக்கு சர்வசாதாரணமா 300 கிலோ எடை உள்ள பாறைய தள்ளுற வலிமையே கிடைச்சிடும். பரதன் தற்காப்பு கலைய 8 வருடமாக கடைபிடித்து வந்துட்டு இருக்கான். அடுத்த கட்டமா 5வது 6வது நிலைய முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். யாரு? இளவரசர் கபிலன். 6வது நிலையை அடைஞ்சிட்டோம்னா 4 காலைகளோட வலிமை கிடைக்கும். அதாவது அவனோட எதிரிகள் அவனுக்கு பூச்சி மாதிரி. அதே மாதிரி இப்போ கபிலன் 8 மாதங்களா பரதன் கத்துக்கிட்டத 3.5 மாதங்கள்ல கத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா 3 மாசம் கழிச்சு அந்த போட்டி இருக்கு. அந்த போட்டியில கலந்துக்கிட்டு அவன் வெற்றி பெற்றா மட்டும்தான் அரசர் ராஜவர்மனின் மகன் கபிலன் அப்படின்னு ஊர் மக்களால சொல்லப்படுவான். அதுக்காக தான் இவ்வளவு போராட்டம் போறாங்க இளவரசர் கபிலன். அப்பதான் விட்டத பிடிக்க முடியும், நந்தினி அரசரி மனைவி அப்படின்னு உள்ளாவும் வர முடியும். அதுக்காக தான் இவ்வளவு விஷயங்கள் பண்றான் இளவரசர் கபிலன். ஆனா இதுக்கெல்லாம் 3 கட்டத்தை தாண்டணும் கபிலன். ஆனா முதல் கட்டத்துக்கே ராஜகுருவோட உதவியாதான் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால 3 கட்டத்தை எப்படியாவது தாண்டியே தீரணும்னு ஒரு தைரியத்தோட ஒரு நம்பிக்கையோட இருக்கிறாரு இளவரசர் பார்த்திபன். அந்த போட்டி வருஷத்துக்கு 1 முறை தான் நடக்குது. அந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சா மட்டும்தான் அவன் நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அந்த போட்டியில அந்த நாட்டு அரசர் அரசி மந்திரிகள் இளவரசி எல்லாருமே போர் வீரர்கள் எல்லாருமே கலந்துக்குவாங்க. அவ்வளவு முக்கியமான போட்டி அந்த போட்டி. ராஜ குடும்பத்துல உள்ள எல்லாருமே அந்த போட்டியில நிச்சயம் கலந்துக்குவாங்க. எந்த ஊர் மக்களால எந்த நாட்டு மக்களால கபிலன் கோழின்னு சொன்னாங்களோ அதே வாயால வீரன் சொல்ல வைக்கணும். அதுக்கு கபிலனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு தான் இந்த போட்டி. அதனால இதுல கலந்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா விஷயங்களையும் பண்ணணும்னு தயாரானான் இளவரசர் கபிலன். தான் முதல் கட்டத்துல வெற்றி பெற்றதை கண்டிப்பா தன்னோட அம்மா கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு விரும்பலாம் கபிலன். தன்னோட தாயார தேடி அலைஞ்சான். அப்போ பார்த்தா கிட்ட போறான் நந்தினி தேவி அறையில அந்த பனிப்பெண் தேடி நின்றுட்டு இருந்தா.
அவங்க தாயோட கண்ணில் கண்ணீர் தான் நிறைஞ்சு போய் இருந்துச்சு. கபிலனை பார்த்ததும் அந்த பனிப்பெண் அந்த அறையை விட்டு வெளியில வந்துட்டா. அதே பனிப்பெண்ண எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு யோசிக்கிறான். அப்பதான் ஞாபகம் வருது, அரசி சிவகாமி தேடி கிட நின்றுட்டு இருந்தா அந்த பனிப்பெண் அந்த அரண்மனையில. அதே பனிப்பெண் எப்படி இங்க வந்தா அப்படின்னு யோசிக்கிறான். ஒருவேளை நம்மளை கஷ்டப்படுத்தணும்ட்டு மறுபடியும் அந்த ராணி அரசியோட வேலையா இருக்குமோ? கவிதனை பார்த்ததும் தன்னோட கண்ணில் இருந்த கண்ணீர் அவச அவசமா தொடச்சாங்க நந்தினி தேவி. வா கவில, வந்து சாப்பிடு, ஏற்கனவே உன் உடம்பு அடித்து போட்டது போல வலி இருக்கும். நீ புனித நட்சத்திரத்தை இப்பொழுது அடைந்து விட்டாய், அப்படிதான் இருக்கும் உன் உடம்பில் வலி அப்படின்னு சொல்றாங்க நந்தினி. இந்த போட்டியில் நிச்சயம் நீ வெற்றி பெற்றே தீர வேண்டும் கவிலா. நீதான் பார்த்தாய் அல்லவா, அரசி சிவகாமி தேவி உன்னை எப்படியெல்லாம் கேலி செய்தார்கள். ஏதோ அதிர்ஷ்டத்தில் தான் உனக்கு புனித நட்சத்திரம் கிடைத்தது என்று உன்னை கேலிக்கிடல் செய்கிறார்கள். அதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. நீ தைரியமாக சரியாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் இரும்பு அப்படின்னு சொல்லி அவங்க பேச்ச அவசரமா நிறுத்துறாங்க. அப்போ அதை கவனிக்கிறான் கபிலன். இரும்புன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு வேகமா நிறுத்திட்டாங்க அப்படிங்கறத கவனிக்கிறான். அப்போ இதுல ஏதோ விஷயம் இருக்கு, அதை நம்ம கிட்ட அம்மா மறைக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் கபிலன். அங்கிருந்த பனிப்பெண் இங்கு வந்து கூறுகிறாள் என்றால் நாம் வந்த பிறகும் ஏதோ இருவர்கள் எல்லாரும் பேசிக்கொண்டு நம்மை கேலி செய்திருக்கிறார்கள். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? கபிலனை எப்போதும் கேலிங்கிற நிலைமாதான் அரசியும் பரதரும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கபிலன் புரிஞ்சுக்கிட்டான். எப்படியாவது இந்த போட்டியில நான் வெற்றி பெற்று தீருவேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட இருக்கான் கபிலன். வீரனோட அழகு சொல்லல இல்ல செயல்லதான் இருக்கு, அதை கண்டிப்பா நான் செஞ்சே காட்டுவேன் அப்படின்னு கபிலன் தனக்குள்ளேயே வீரமா சொல்லிக்கிட்டான். இனி அடுத்த எபிசோட்ஸ்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திடுங்கள். ஆர்ஆர் பிரதர்ஸ் சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் செஞ்சிடுங்க. அந்த வெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிடுங்க. உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்கள். தேங்க்யூ.